ஹாய், அகில உலக ஆன்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே பொதுமக்கள் அதிகமாக சேர்ற இடத்துல ஒரு விளம்பர பலகையோ ஹோர்டிங்ஸோ வைக்கிறது ஒரு நல்ல வியாபார உத்தி இல்லையா? இதே பொதுமக்கள் மிக அதிகமாக சேர்ற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இல்லைனா மெட்ரோ ஸ்டேஷன்ஸோட பெயரையே ஒரு நிறுவனத்தோட பெயராக வைக்கிறது தான் துபாயோட தொழில் யுத்தி. இப்படி வைக்கிறதுனால அந்த நிறுவனத்துக்கு நல்ல விளம்பரமும் கிடைச்சிச்சு, அந்த ரயில்வே நிர்வாகத்துக்கும் ஒரு சிறப்பான வருவாயும் கிடைச்சிச்சு. ஸோ உலகத்துக்கே முன்மாதிரியாக கொண்டு வரப்பட்ட இந்த துபாயோட ஐடியாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு சராசரியாக 300,000+ அதிகமான பயணிகள் பயணிக்கும் துபாய் மெட்ரோவில் கிட்டத்தட்ட 49 ஸ்டேஷன்ஸ் இருக்குது மொத்தமாக. இந்த துபாய் மெட்ரோ எப்படி இருக்கும், எந்த மாதிரியான சாதனைகள்லாம் செஞ்சுருக்கு, இந்த மாதிரியான மேலும் சில சிறப்பான தகவல்களை இந்த வீடியோ லிங்கில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சமீபத்தில் துபாய் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் முக்கியமான 3 மெட்ரோ ஸ்டேஷன்ஸோட பேரை மாற்றிருக்கிறாங்க. அப்படி மாற்றின ஸ்டேஷன்ஸ்லாம் என்னென்ன, எதனால் மாற்றினாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு இப்படி மாற்றுறதுக்கான காரணம் என்ன, அப்படி மாற்றுறதுனால நடக்கிற நன்மைகள் என்ன, அதுக்கு எவ்வளோ செலவாகும், உலகம் ஃபுல்லாக இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்தியாவில் இப்படி ஏதாவது பேர் மாற்றிருக்காங்களா, இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். சமீபத்தில் துபாய் மெட்ரோவின் முக்கியமான 3 ஸ்டேஷன்களோட பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அவை சராஃப் டிஜின்னு இருந்த மெட்ரோ ஸ்டேஷனை மஷ்ரக் மெட்ரோ ஸ்டேஷன் எனவும், நக்ஹீல் ஹார்பர் அண்ட் டவர் என்று இருந்த மெட்ரோ ஸ்டேஷனை ஜபல் அலி ஸ்டேஷன் எனவும், பாம் தேரா ஸ்டேஷன் என்று இருந்த மெட்ரோ ஸ்டேஷனை கோல்டு சூக் ஸ்டேஷன் எனவும் மாற்றியிருக்கிறாங்க. இதில் மஷ்ரக் பேங்க் என்பது துபாயில் பல வருஷமாக செயல்பட்டுட்டு வரும் ஒரு பேங்க்குங்க. இந்த பேங்க்கோட பெயரை தான் மஷ்ரக் மெட்ரோ ஸ்டேஷன்னு மாற்றிருக்கிறாங்க. துபாயில் இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் புதுசே இல்லைங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே நூர் பேங்க், ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க், ADCB பேங்க்குன்னு 2-3 பேங்க்கோட பெயர்கள் ஏற்கனவே மெட்ரோ ஸ்டேஷன் பெயராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு சில நிறுவனங்களின் பெயர்களும் மெட்ரோ ஸ்டேஷனின் பெயராக அடிக்கடி மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 9/9/2009 தான் துபாய் மெட்ரோ துவங்கப்பட்டதுங்க. மெட்ரோ ஸ்டேஷன்களுக்கான பெயர் மாற்றும் உரிமையை மற்ற நிறுவனங்களுக்கு வழங்கும் திட்டத்தை உலகத்திலேயே முதன் முதல்ல துபாய் போக்குவரத்து கழகம் தாங்க ஆரம்பிச்சு வச்சது. இந்த திட்டமானது பல்வேறு பயன்கள் மற்றும் பலவிதமான அருமையான முதலீடுகளை ஆரம்பத்திலிருந்தே ஈர்த்து வந்துட்டுருக்குங்க. அவை என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். துபாய் மெட்ரோ ஸ்டேஷனின் பெயரை பெரிய நிறுவனங்களின் பெயராக மாற்றிக்கொள்ள கொடுத்த உரிமையின் மூலமாக ஏறக்குறைய 2,000 கோடி ரூபாய்கள் சம்பாதித்திருக்கிறது துபாய் போக்குவரத்து கழகம். அதாவது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் முதல் அடுத்த சில வருடங்களிலேயே கிட்டத்தட்ட 13 ஸ்டேஷன் பெயர்களை மாற்றியதன் மூலமாகவும் அந்த ஸ்டேஷனில் உள்ளே இருக்கும் கடைகளின் வருமானத்தையும் சேர்த்து இந்த தொகையை சம்பாதித்துள்ளது துபாய் மெட்ரோ. அதாவது 2,000 கோடியை சம்பாதித்துள்ளது. இந்த மாதிரி பெயர் மாற்றுறது மூலமாக கிடைக்கிற வருவாயை வைத்து ஏறக்குறைய 60% பணி மற்றும் பராமரிப்புக்கு ஆகும் செலவை ஈடுகட்டி கொள்கிறது துபாய் மெட்ரோ. இப்படி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனின் பெயரை மாற்றுவதற்காக வாங்கப்படும் கட்டணத்தொகை எவ்வளோ தெரியுங்களா? தோராயமாக 80 கோடி ரூபாய். அதாவது துபாய் மெட்ரோ ஆரம்பிக்கப்பட்ட போது மெட்ரோ ஸ்டேஷனின் பெயரை மாற்றுறதுக்கு 10 வருடங்களுக்கான கட்டணத்தொகையாக சுமார் 80 கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டிருக்குதுங்க. ஆனாலும் இந்த மதிப்பு தொகையானது ஒவ்வொரு பகுதியோட வளர்ச்சியை பொறுத்து மாறுபடும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சும்மா எல்லா நிறுவனத்துக்கும் இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட பெயரின் உரிமை கொடுக்கப்படாது. அதாவது நேமிங் ரைட்ஸ் இதை கொடுத்துட மாட்டாங்க. இந்த நாட்டோட பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரியான உள்நாட்டு நிறுவனங்களின் பெயர்களை மட்டும்தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட பெயராகவே வைக்கவே முடியுங்க. ஆனால் விதிவிலக்காக வேறு சில நிறுவனங்களின் பெயர்களும் இந்த துபாய் மெட்ரோ ஸ்டேஷனோட பெயராக வச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு டன்யூப் அண்ட் ஜிஜிகோ மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். மேலும் மேற்சொன்ன திட்டத்தின்படி அனைத்து மெட்ரோ ஸ்டேஷன் பெயர்களையும் இவங்க மாற்றலைங்க. முக்கியமான இடங்கள், முக்கியமான பகுதிகள் இருக்கிற பெயர்களை அதன் பெயரிலேயே விட்டுருவாங்க. உதாரணத்திற்கு புர்ஜ் கலீஃபா,
ஏர்போர்ட் டெர்மினல், வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இது போன்ற மற்ற ஸ்டேஷன்களின் பெயர்களை அப்படியே அதோட அந்த பகுதியோட பெயராகவே விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர் மாற்றத்துக்கான உரிமை ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மாற்றப்படும். இல்லைன்னா அடிக்கடி மாற்றுறதுனால அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த துபாய் மெட்ரோ ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் அதாவது 2008 துபாய் போக்குவரத்து கழகம் 23 ஸ்டேஷன்களின் பெயரை மாற்றுவதாக இருந்துச்சுங்க. ஆனால் அதில் 10 ஸ்டேஷன்கள் மட்டும்தான் வேறு நிறுவனங்களின் பெயர்களை வைத்துக்கொள்ள அனுமதியை கொடுத்துச்சு. இதில் அதிகப்படியாக 135 மில்லியன் திர்ஹாம்ஸ் கொடுத்து எட்டிசலாட் எனும் நிறுவனம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனோட பெயரை வாங்கியதுங்க. அதாவது தோராயமாக 270 கோடி ரூபாய் ஒரு ஸ்டேஷனுக்காக கொடுத்த விலை. அட, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்களா? இதே விஷயம்தான் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கும் தோணுச்சுங்க. அதாவது துபாய் செஞ்ச இந்த ஐடியாவை பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் உள்ள நகரங்களான வூஹான், நியூயார்க், லண்டன் மற்றும் கோலாலம்பூர் போன்ற மற்ற நகரங்களையும் இதே உத்தியை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே போல் துபாயின் இந்த உத்தியை பார்த்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவிலேயும் டெல்லி, மும்பை மற்றும் குர்கானிலும் இதே நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது ஒரு கூடுதலான தகவல். சரி, இதெல்லாம் துபாய் அரசாங்கம் செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு உங்களால் யோசிக்க முடியுதா? அதாவது பொதுவாக இது மாதிரியான மிகப்பெரிய அளவிலான பொது போக்குவரத்திற்கான திட்டங்கள் தீட்டி அதற்கான பட்ஜெட் மற்றும் அதில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை எத்தனை வருஷத்தில் திரும்ப பெறலாம் என மதிப்பீடு செய்வாங்க. ஆனால் பெரும்பாலும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றது நினைச்ச நேரத்தில் முடிக்க முடியாமல் வேறு சில தடங்கல்களாலும் இழுத்து கொண்டே சென்று பிளான் செய்யப்பட்ட பட்ஜெட்டை விட லைட்டாக எகிரிடுங்க. இது வந்து எப்பவும் வழக்கமாக நடைபெறுவது தான். இதுக்கு எந்த நாடும் விதிவிலக்கல்ல. அதே போல தான் இங்கும் துபாயில் துபாய் மெட்ரோ பணிகள் ஆரம்பிக்கப்பட்டப்ப அதோட பட்ஜெட்டானது 15 பில்லியன் திர்ஹாம்ஸாக இருந்துச்சுங்க. பின்னர் பல்வேறு காரணங்களால் அதன் பட்ஜெட் 28 பில்லியன் திர்ஹாம்ஸ் வரை எகிரியது. கிட்டத்தட்ட 80% அதிகமானது. இந்த 28 பில்லியன் அப்படின்றது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய். வெறுமனே பயணிகள்கிட்ட இருந்து வசூலிக்கப்படுகிற கட்டண தொகையிலிருந்து மட்டுமே இந்த மாதிரி பட்ஜெட்டில் எகிர்ற தொகையை சரி கட்டிட முடியாதுங்க. இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் துபாய் அரசாங்கம் உலகத்துக்கே முன்மாதிரியாக ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனோட பெயரை மாற்றும் உரிமையை மற்ற தனியார் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு விடும் முறையை கொண்டு வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. அதே வழிமுறையை இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது துபாய் மெட்ரோ. இப்போ நம்ம வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி மஷ்ரக் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு பேர் மாற்றுறதுனால அந்த மஷ்ரக் மெட்ரோ பேங்க்குக்கும் இந்த துபாய் மெட்ரோவுக்கும் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், நடக்க போகிற சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த மஷ்ரக் பேங்க்குக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கான நேமிங் ரைட்ஸ் கிடைச்சதுனால இனிமே மஷ்ரக் பேங்க்குக்கு பிஸ்னஸ் பே மற்றும் புர்ஜ் கலிஃபா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் பலவிதமான பிராண்டிங் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கிற மற்ற ஸ்டேஷன்களையும் விளம்பரம் செய்ய அனுமதி கிடைச்சிருக்குது. இப்படி மெட்ரோ ஸ்டேஷன் பெயர் மாற்றுறது மூலமாக அந்த பிராண்டானது மிக வேகமாக வளர்ந்து வரும் துபாய் நகரம் முழுவதுமே மிக பிரமாதமாக விளம்பரப்படுத்தப்பட்டுவிடும். ஸோ இப்படி நேமிங் ரைட்ஸ் கிடைச்சதுனால இதுக்கப்புறம் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஜிட்டல் எல்இடி சைன் போர்ட்ஸ் மற்றும் கேள்வி பதில்கள் கேட்டு தகவல்கள் அறியக்கூடிய கயோஸ்க் எனப்படும் தானியங்கி எந்திரங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் முழுவதுமாகவே நிறுவப்பட்டு அந்த பேங்கோட கஸ்டமர்கள் மற்றும் பொதுமக்கள் தேவையான அளவுக்கு தகவல்களை பெறுவதற்கு வசதிகளும் செஞ்சுருவாங்க. மேலும் மெட்ரோவில் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பவே மஷ்ரக் பேங்கோட பல்வேறு வித வீடியோக்களை பார்த்து தகவல்களை அறிஞ்சு கொள்ளவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சுருவாங்க. ஸோ இவையெல்லாம் தான் இந்த நேமிங் ரைட்ஸ் வாங்கிறதுனால அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிற ஒரு சில நன்மைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. ஓகே, ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.